ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, பல்வேறு நோய்களில் இருந்து பாதுகாக்கும் வேப்ப இலை பத்தி தான் பார்க்க போறோம். ஆயுர்வேதத்துல வேம்பு ஒரு அதிசய மரமா கருதப்படுது. வேப்ப மரத்தோட வேறு இலை பட்டை என ஒவ்வொரு பகுதியும் மருந்துக்கு பயன்படுத்தப்படுது. பல்வேறு நோய்களில் இருந்து பாதுகாக்கவும் உதவுது. வேப்ப இலை சார பருகுவதால கிடைக்கும் நன்மைகள் குறித்து பார்க்கலாம். வேப்ப இலைகள்ல இருந்து எடுக்கப்படும் சாறு ரத்தத்தை சுத்திகரிக்க உதவும், கெட்ட கொழுப்பை குறைக்கவும் உதவும். பொடுகு முடி உதிர்தல் பிரச்சனையை போக்குவதற்கு வேப்ப இலை சாறு தலையில தடவலாம், பருகவும் செய்யலாம். வேப்ப இலை சாறு மலேரியாவுக்கு காரணமான வைரஸை வளரவிடாமல் செய்திடுது. வேப்ப இலை சாருடன் தேன் கலந்து பருகினால் மஞ்சள் காமாலை பாதிப்புல இருந்தும் விடுபடலாம். வேம்பு ரத்தத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. ரத்தத்துல சர்க்கரை அளவு சீராக பராமரிக்க உதவும். கல்லீரலுக்கும் வலிமை சேர்க்கும். வேப்ப இலை சாறு செரிமானம் சீராக நடைபெற துணை புரியும். நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் உதவும். தினமும் வேப்ப இலை சாறு குடித்தா ரத்தத்துல சர்க்கரையுடைய அளவு அதிகரிக்காது, நீரிழிவு போன்ற நோய்களும் நெருங்காது. ஆனா மருத்துவரோட ஆலோசனை பெற்று இதை பருக வேண்டும். வேப்பம் பூக்களை நன்றா உலர வச்சு தூளாக்கி காப்பியா தயாரித்து பருகினா பல்வேறு நோய்கள்ல இருந்து விடுபட முடியும். வேப்பம் குச்சி பற்கள்ல காணப்படும் கிருமிகளை அழிச்சிடும். வேப்பம் பட்டை பற்களின் நீர்களை வலிமையாக்கும். பிரசவத்துக்கு பிறகு வேப்ப இலை சாறு சில நாட்கள் பருகி வந்தா நோய் தொற்றுகள்ல இருந்து தற்காத்துக் கொள்ள முடியும். வேப்ப இலை சாறு அதிகம் பருக கூடாது, அது விந்து மற்றும் சினை முட்டையின் தரத்தை பாதிக்க கூடும். முக பருக்களை நீக்குவதற்கு வேப்ப இலை சாற பயன்படுத்தலாம். அதை கொண்டு மசாஜ் செய்து வந்தா முகத்துல ஈரப்பதத்தன்மை சீராக இருக்கும். பல்வேறு வகையான சரும பிரச்சனைகளுக்கும் வேப்பம் பூவை பயன்படுத்தலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.